गजाननम भूतगणादि सेवितम कपित्थ जम्बूफलसार भक्षितम उमासुतम शोक विनाशकारणम नमामि विघ्नेश्वर पाद पंकजम। எல்லாரும் எல்லாவும் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். அருள்மிகு ஆதி வராகப் பெருமாள் திருக்கோயில். இத்திருக்கோயில் அருள்மிகு சக்கரபாணி திருக்கோயிலுக்கு தென்மேற்கில் அமைந்துள்ளது. வராகத்தின் திருமுகத்தோடு ஸ்ரீ வராகப் பெருமாள் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். தசாவதாரத்திலே மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம். மச்ச கூர்ம வராக. ஒரு முறை மகாவிஷ்ணுவான திருமாலை தரிசிப்பதற்கு முனிவர்கள் சென்றனர். அவர்களை ஜயன் விஜயன் என்பவர்கள் தடுத்து நிறுத்தினர். முனிவர்கள் ஜயனையும் விஜயனையும் சபித்தனர். அதனால் அவர்கள் பூமியிலே ரண்யாட்சன் ரண்யகசிபு என்ற அரக்கர்களாக பிறந்தனர். அவர்களில் ரண்யாட்சன் என்ற அசுரன் ஒரு முறை பூமியை கவர்ந்து கொண்டு பாதாளத்தில் ஒளிந்து கொண்டான். அது ஒரு கொடிய செயல். அதனை கண்ட வானவர்கள் திருவைகுந்தத்திற்கு சென்று திருமாலை வணங்கி நிகழ்ந்ததை கூறி காத்தருளும்படி வேண்டினர். அசுரனால் கவரப்பெற்ற பூமியை வெளிக்கொணர மகாவிஷ்ணுவான திருமால் வராக திருவுருவம் எடுத்தருளினார். வராக திருவுருவம் எடுத்து பாதாளம் புகுந்தார். அந்த அசுரனுடன் போர் புரிந்தார். ஒரு கொம்பினால் அசுரனை அழித்தார். சுற்றத்தாரையும் அழித்தொடித்தார். மற்றொரு கொம்பினால் பூமியை தாங்கினார். அந்த பூமியை மேலே கொண்டு வந்தார். முன்னர் இருந்தது போலவே பூமியை நிலை பெறச் செய்தார். பூமியை தோண்டி வெளிக்கொணர்ந்து நிலை பெறச் செய்ததை புலப்படுத்த பூமி தேவியான தாயாரை தமது இடது மடியிலேயே விற்றிருக்கும் நிலையில்
மூர்த்தியாய் அமர்ந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். பெருமாள் தோன்றிய இடம் வராக தீர்த்தம் எனப்பட்டது. அதன் பக்கத்திலேயே திருமால் அமர்ந்து காட்சி பொழிந்தருளினார். வராக க்ஷேத்திரம் என்பது திருப்பதி திருமலையிலே அமைந்தருளியிருக்கின்ற க்ஷேத்திரம் ஆகும். க்ஷேத்திரம் என்பதற்கு வயல் என்றதொரு பொருள் உண்டு. வயலில் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்திட இயலும். அதேபோன்று புனித புண்ணிய க்ஷேத்திரத்தில் எதை விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்திட இயலும். அதே நேரத்தில் புனித க்ஷேத்திரத்தில் எதை நினைக்கின்றோமோ அதுவே நிலைபெறும். திருமலை வராக க்ஷேத்திரம், வராக புஷ்கரணி. திருமலையிலே முதலில் தரிசிக்க வேண்டியவை ஸ்ரீ ஆதிவராகப் பெருமாள். ஸ்ரீ ஆதிவராகப் பெருமாளின் தரிசனம் முடித்த பின்னரே திருமலை தெய்வமான திருவேங்கடமுடையானை தரிசிக்க வேண்டும் என்பது மரபு. தென் திருப்பதி என்று போற்றப்படுகின்ற திருத்தலம் திருமலை வையாவூர். திருமலை வையாவூர் செங்கல்பட்டுக்கு அருகாமையில் அமைந்தருளியிருக்கின்றது. திருமலை வையாவூரும் ஓர் வராக க்ஷேத்திரமே. வராக புஷ்கரணி, ஸ்ரீ ஆதிவராக பெருமாள், ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள். ஆக ஆதிவராகர் என்ற க்ஷேத்திரம் எப்பொழுதுமே தனித்தன்மை பெற்றது. திருவருளை உற்று பக்தர்களை காத்து அருள்வது ஆகும். திருக்குடந்தை என்று போற்றப்படுகின்ற கும்பகோணம் திருத்தலத்தில் அருள்மிகு ஆதிவராகசுவாமி திருக்கோயிலில் பெருமாள் அற்புத ரூபியாக வராக திருவுருவத்துடன் தாயாரை மடியிலே கிடத்தி அண்டி வரும் பக்தர்களின் பிணி துடைத்து விதியை மாற்றி எழுதும் வல்லமை பெற்றவராக, வினையை வேறறுக்கும் நல்லவராக பக்தர்களுக்கு நயம்பட அருளும் பொருளும் அருள்வாளித்தருளுகின்றார். வராகர் என்ற போதே மனதில் தைரியம் தோற்றமாகின்ற தைரியம் தீர்க்காலோசனை அனைத்துமே ஸ்ரீ ஆதிவராக பெருமாளை சேவித்தால் ஒரு பக்தன் நிச்சயம் அதை பெற்றிடுவான் என்பது திண்ணம். ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் தாயாருடன் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்ற நிலை ஓர் பக்தி பரவசம் என்ற காவியத்தின் தலையாய பொருளாக, தத்துவமாக, தாத்பரியமாக தரணிக்கு அனைத்தையும் அருள்வாளித்தருள்வதாக அமைந்தருளியிருக்கின்றது. ஸ்ரீ ஆதிவராகர், வராகர் எனினும் ஆதிவராகர் எனினும் அனைத்தும் ஒரு தெய்வத்தின் பேரருட்கருணையை எடுத்து காட்டுவதாக அமைந்தருளி இருக்கின்றது. பெருமாளின் தசாவதாரத்தில் மூன்றாவது அவதாரமான
வராக திருவவதாரத்தின் தரிசனத்தை திருக்குடந்தை என்று போற்றப்படுகின்ற கும்பகோணம் திருத்தலத்தில் கரிக்கார வீதியின் மேலக்கோடியில் அமைந்த தரிசனம் ஓர் ஆன்மீக அற்புத பொக்கிஷ தரிசனமாகும். அருள்மிகு ஆதி வராக சுவாமி திருக்கோயிலில் 12 கருட சேவை அட்சய திருதியை அற்புதமாக அமைந்தருளி இருக்கின்ற 12 கருட சேவையை தரிசிப்பவர்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அமைந்தருளும் மகாமக திருக்குளத்தில் ஸ்நானம் செய்பவர்கள் பாபங்கள் அழியும், புண்ணியங்கள் சேரும், காவிரிக்கரை தீர்த்தமும் கவலையை போக்கும், அனைத்தும் பெருமாளின் பேரருளால் அற்புதமாக அமையும். உடலை நீராட்டுவது, கர்ண மந்திரம் கூறுவது, சம்ஸ்காரங்கள் செய்வது, இந்த முறைகள் சரிதான. உடலுக்கு அவற்றால் பலன் பெறும் அருகதை உள்ளதா? சாதாரணமாக ஜீவன் சரீரத்திலேருந்து கிளம்பிடுத்துன்னா சில சமஸ்காரங்கள் செய்ய சொல்லி சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இந்த ஜீவன் சரீரத்துக்குள்ளே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களும் சரீரத்துக்குள்ளே இருக்குது. அக்னிபூதம், வாயுபூதம், ஜலபூதம், ஆகாசபூதம், பிருத்திவிபூதம், இப்படி எல்லா பூதங்களும் இந்த சரீரத்தில் கலந்துருக்கு. ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு தேவதைகள்லாம் இருக்குது. கண்ணில் பார்த்தீங்கன்னா சூரியசந்திரன் சொல்வா. இப்படி நம்ம அங்கத்துக்குள்ளேயே சகலவிதமான தேவர்கள்லாம் அடங்கியிருக்கா. அதனால தான் சரீரம் இயங்குகிறது. அதோடு மட்டும் இல்லை, மேலே இருக்க பாருங்க, ரத்தம், இந்த தோல், இந்த தோலுக்குள்ளே கூட இருக்கக்கூடிய ஒரு சரீரம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள், மெல்லீசு நரம்புகள், சின்ன நரம்புகள், இதுக்கெல்லாம் அதிதேவதைகள் யாருன்னு எடுத்துட்டேன்னா கன்னிகா பரமேஸ்வரின்னு சொல்லுவாள். கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 7 கல்லை நட்டு வச்சு பூஜை பண்ணிட்டு வருவாள், கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். இந்த கன்னிமார்கள் தான் இதுக்கு ஆதார சக்தியாக இருக்கா இந்த சரீரத்தில். அப்படி நவ தாதுக்கள், நவத்வாரங்கள், சப்த தாதுக்கள், இப்படி இந்த சரீரம் முழுக்க ஒரு தெய்வமயமாக இருக்கு. அதனால தான் திருமந்திரத்தில் சொல்லும்போது சொல்வாள், முன்னை உடம்பு இழுக்கென்றிருந்தேன், உடம்புக்குள்ளே உத்தமன் கோவில் உண்டானது, உடம்பை இருந்து யான் ஓம்புகின்றேன், உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டுகொண்டேன், உடம்புக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டானென்று உடம்பை இருந்து யான் ஓம்புகிறேன் அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தில் சொல்கிறார். இந்த சரீரமானகப்பட்டதில் அவ்வளோ விசேஷமானது. இந்த சரீரத்தை நான் கேவலமாக நினச்சிருந்திருந்தேன். இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு உருபொருள், ஒரு சக்தி இருக்குது, தெய்வீகம் இருக்குது, நான் உணர்ந்துட்டேன். அதுக்கோசரம் இந்த உடலை பாதுகாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். ஆக அப்பேற்பட்ட ஒரு திவ்ய சக்தியாகப்பட்டது. இந்த ஜீவன் கிளம்பும் பொழுது எல்லாம் இதுலேருந்து கிளம்பிடுறது. அப்பேற்பட்ட இந்த சரீரத்தை அக்னியில் சமர்ப்பணம் பண்ணுறோம். ஏன்னா அக்னிக்கு ஒரு குணம் உண்டு. அக்னியை பொறுத்த வரைக்கும் வேதங்களில் சொல்லும்பொழுது அக்னியாகப்பட்டவன் எப்படின்னா
எதுவாக இருந்தாலும் அதை தன்மயமாக்கி அதை புனிதப்படுத்தி அதை எடுத்துகிட்டு போய் அதுக்கு உரிய இடத்துல சேர்த்துருவான் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையில் ஸ்லோகத்தில் வருது. அப்போ ஏற்பட்ட விசேஷமான அக்னியில் இந்த சரீரத்தை சமர்ப்பணம் பண்ணும்பொழுது இந்த சரீரம் சுத்தமாக இருக்கணும். அப்படி சுத்தமாக இருந்தால் தான் அதில் சமர்ப்பணம் பண்ண முடியும். யஜ்யங்கள்லாம் பார்த்தேன்னா நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா யஜ்யத்தில் பார்த்தேன்னா ரொம்ப சுத்தமாக பத்தமாக உட்காந்துண்டு சுத்தமான பொருட்களாக இந்த குச்சிகள்லாம் பார்த்தேன்னா ஓம குச்சிகள்லாம் சமத்துக்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணும்பொழுது பார்த்தேன்னா அதில் தூசி தும்புலாம் இருக்கக்கூடாதுன்னுவா. அதெல்லாம் நல்லா தட்டிட்டு அதை சமர்ப்பணம் பண்ணுவாள். சுத்தமான நெய் எடுத்து சமர்ப்பணம் பண்ணுவாள். ஆக அக்னி உயர்ந்தவன். அந்த அக்னி சரீரத்தில் இருக்கிறதுனால தான் எல்லா விதமான செயல்பாடுகள்லாம் நடக்கிறது. அக்னி இருக்கிறதுனால வாயு இருக்கான். இப்படி எல்லாரும் ஒன்றுக்குள்ளே தொடர்பு. அப்படி எல்லாரதோட இந்த ஜீவனாகப்பட்டது சரீரத்திலேருந்து கிளம்பும் பொழுது அதை கர்ண மந்திரம்னு சொல்லக்கூடிய விசேஷமான மந்திரத்தில் நீ சமாதானமாக இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவனாகப்பட்டது வெளியில் கிளம்புறது. அதனால் இந்த சரீரம் வந்து அக்னிக்கு சமர்ப்பிக்க போகிறோம். அதனால் அவாவாளுடைய ஸ்தானங்களில் அவாவா அமைதியாகணும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய பிரார்த்தனை தான் அந்த மந்திரங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு சமஸ்காரங்கள்லாம் பண்ணுறோம். இந்துக்களே எடுத்துகிட்டேன்னா அக்னியோடு இருக்கிறவா தான், அக்னியோடு சம்மந்தப்பட்டவ தான். குழந்தை கருவில் உருவானதுலேருந்து குழந்தை பிறந்து சுவாமிக்கிட்ட போகிற வரைக்கும் நிறைய சமஸ்காரங்கள். ஒவ்வொரு சமஸ்காரம் சொல்கிறா, ஒவ்வொரு நல்லது நடக்கும்பொழுதும் அந்த குழந்தைக்கு அந்த சமஸ்காரங்கள்லாம் பண்ணி வைப்பாள். இப்போ ஒரு குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு உபநயனம் சொல்லக்கூடிய விழா நடத்தும் பொழுது அவன் குழந்தை பிறந்ததுலேருந்து என்னென்ன கர்மாக்கள் இருக்கோ, அவன் தாயாருடைய வயிற்றுலேருந்து இருந்து ஜனனமான உடனே அவனுக்கு என்ன நாமகரணம், அதான் பெயர் சூட்டு விழான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் புண்ணியாக வாசனம், அந்த குழந்தைக்கு அன்னப்பிராசனம், அப்புறம் அந்த குழந்தைக்கு முடி எடுக்கிறது, காது குத்துறது, இந்த கர்மாக்கள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சுருக்கலாம், இல்லை சரியாக செய்யாமல் இருக்கலாம், இல்லை செய்யாமல் மறந்துருக்கலாம். அதெல்லாம் இந்த உபநயனம் நடக்கும்பொழுது இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணுவார். சில சமயம் உபநயனங்கள்லாம் நடக்கும் பொழுது சமஷ்டி உபநயனத்துலேயோ இல்லை சில சமயங்கள் சந்தர்ப்பம் இல்லாமல் செய்யும் பொழுதோ அந்த கர்மாக்கள் விட்டு போயிருந்தா விவாக காலம் வரும்பொழுது இதெல்லாத்தையும் செய்வான். விவாக காலம் ஆயிடுத்துன்னா அவன் ஒரு நிலையை அடைஞ்சுட்றான். அதுக்கப்புறம் வரக்கூடிய கர்மாக்கள்லாம் வேறு மாதிரி. ஆக நம்மளுடைய சனாதனமான மதம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சமஸ்காரங்கள் சொல்கிறது. அது மாதிரி சொல்லும்பொழுது சரீரத்திலேருந்து ஜீவன் கிளம்பும் பொழுது அந்த சரீரத்தை புனிதப்படுத்துறதுக்கோசரம், அந்த சரீரத்தை தூய்மையாக்கிறதுக்கோசரம் அதில் சமஸ்காரங்கள்லாம் பண்ணுறான். வேதத்தில் சொல்லும் பொழுது ஹே அக்னி, இந்த சரீரத்துக்கு ஒரு கதியை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது. அதனால தான் யாருமே இல்லாமல் உறவினர்கள்லாம் யாரும் இல்லாமல் இருக்கக்கூடியவா அது மாதிரி சரீரம் இருந்ததுன்னா அதுக்கு சமஸ்காரம் பண்ண 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணதுக்கு சமானம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறோம். அதனால தான் அந்த ஜீவன் சரீரத்திலேருந்து கிளம்பிடுத்துன்னா அதுக்கு 4 பேருடைய உதவி தேவைப்படுறது. அக்னியில் எடுத்துகிட்டு போய் அதை சமஸ்காரம் பண்ணி சமர்ப்பணம் பண்ணும்பொழுது அந்த ஜீவனுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கும். அதனால தான் அநாத பிணங்கள்லாம் சமஸ்காரம் பண்ணணும்னு காஞ்சி பெரிவா சொல்லியிருக்கா. அது 100 அஸ்வமேதையாக பலன் கிடைக்கிறதுன்னு சொல்கிறா. அப்படி நம்ம சமஸ்காரங்கள்லாம் அந்த சரீரத்துக்கு செய்கிறது மூலமாக அந்த ஜீவனுக்கு சேர்கிறோம். ஒருவேளை இந்த சமஸ்காரங்கள்லாம் செய்யாமல் இந்த சரீரம் அப்படியே இருந்ததுன்னா அதில் வாசம் பண்ண அந்த ஜீவன் அந்த சரீரத்தை சுற்றி வந்துட்டுருக்குமா. அதனால தான் வாழும் காலத்தில் நிறைய தர்மங்கள்லாம் செய்யணும்,
அப்படின்னு சொல்கிறது. நாம் என்ன பண்ணுறோம், சேஃப்டி பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு வேணும்னு சேமித்து வைக்கிறோம். சேமிப்புன்ற ஒரு பேரில் அதை சொல்லி லோபம் பண்ணுறோம். அதில் நம்மளால் முடிஞ்சது சிறு சிறு தர்மங்கள், சிறு சிறு நல்ல காரியங்களுக்கு உதவி பண்ணுறது, யஜ்யங்களுக்கு உதவி பண்ணுறது, கோவில்களுக்கு உதவி பண்ணுறது, இது மாதிரி செய்யும் பொழுது நமக்கு கடைசி காலத்தில் நல்ல ஒரு நிலை கிடைக்கும்ன்றதுக்கோசரம் தான் நம்ம சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்கு. இந்த சமஸ்காரங்கள்லாம் வந்து சாதாரணமானதில்லை. ஹே அக்னி, உன்னிடத்தில் இவனை சமர்ப்பிக்கிறேன், இந்த ஜீவனுக்கு ஒரு முக்தியை கொடு அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனை ஸ்தோகத்தோடு முடிக்கிறது. இது மாதிரி சமஸ்காரங்கள்லாம் நடந்த உடனே பார்த்தேன்னா அது கர்த்தாவாக இருக்கிறவன், அதுக்கு யார் உதவி பண்ணாலும் அந்த பிராமணன், கூட வந்தவ அண்ணா தம்பி, அதாவது பங்காளிகளாக இருந்தால் கூட அவளெல்லாம் நிற்க வச்சு ஒரு பிரதட்சிணம் பண்ணுவா. பிரதட்சிணம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணி, எங்கள் அப்பாவுக்கோ நான் யார் கர்மா செஞ்சனோ அவளுக்கு சமஸ்காரம் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் உதவி செஞ்சேல், அதுக்கோசரம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் விசேஷமானது, அவசியம் இதெல்லாம் செய்யணும்.